என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத்ஜஸ்டிஸ். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பர் வினோத்ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ரொம்ப 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 க்யூட்டான ஃபூரல் கேட், ஸ்ட்ரீட் கேட், மிக்சட் ப்ரீட், ஹவுஸ் கேட். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய என்னுடைய பூனை குட்டிகள். ஸோ இதெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ இதை உங்களுக்கு அடாப்ஷனுக்கு தரேன். ஏஜ் பார்த்திங்கன்னா 2 மாதம் தான் இருக்குது. எனக்கு 1 மந்த் தான் வளர்த்திருக்கேன். ஸோ எனக்கு அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு 1 வீக் தான் டைம் இருக்குது. ஸோ என்னோடய சுச்சுவேஷன் பாருங்கள். ஸோ நான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கிட்டனை வாங்கி மற்றவங்களுக்கு அடாப்ஷனுக்கு தந்தேன். பட் இப்போ என் கிட்டனை வாங்குறதுக்கு ஆள் இல்லை யாரும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுங்க எல்லாமே 2 மாதம் குட்டிகள் தான். ஸோ முக்கியமாக இதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அடாப்ஷனுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி. சென்னையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேனே. சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த கிட்டன் நான் தரேன். அந்த சேம் டைம் தமிழ்நாடு ஃபுல்லாக யார்கிட்ட கிட்டன் இருக்கோ அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். யார் கிட்டன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். இவங்க கிட்ட இருந்து வாங்கி உங்கள் கிட்ட நான் தரேன். ஏன்னா இப்போ ப்ளூ கிராஸ்லாம் போனீங்கன்னா ப்ராசஸ் அதிகம். அந்த சேம் டைம் ப்ளூ கிராஸ் இப்போ முன்ன மாதிரி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கோஆப்ரேட் நிறுவனம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அங்கே போகிறதுக்கு நானே உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். அந்த சேம் டைம் என்கிட்ட இருக்கிற கிட்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபமான குட்டிகள் தான். இதை நீங்கள் ஒரு மிக்சடு ப்ரீடு, அதாவது ப்ரீடட் கேட் வாங்கினீங்கன்னா அதுங்க 15 வருஷம் உயிர் வாழ்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த கிட்டனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்கன்னா போதும். இல்லை அதுங்களுக்கு பண்ணக்கூடிய செலவில் ஜஸ்ட் 5% செலவு பண்ணால் போதும். ஸோ முக்கியமாக இந்த பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதோட ரொம்ப சிறப்பானது. நம்ம வீட்டில் கிடைக்கிற இந்த நாட்டு பூனை, மிக்சடு ப்ரீட் எல்லாமே இதுங்களோட இம்யூனிட்டி பவரும் அதிகம், உயிர் ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடியது. முக்கியமாக இதுங்களுக்கு நீங்கள் குடும்ப கட்டுப்பாடுன்னு மட்டும் ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் சொல்கிற ஃபுட் ஐட்டம் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள், 20 வருஷம் உங்களோட உயிர் வாழும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடட் கேட்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து தூக்கி கொஞ்சினாலும் பப்பா பப்பா போய் கொஞ்சிடும், யார் கூப்பிட்டாலும் தூக்கிட்டு போயிடும். அந்த காரணத்தாலேயே பார்த்திங்கன்னா ப்ரீடட் கேட் நிறைய பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. பிகாஸ் அது எல்லாருக்கிட்டையும் போகிற மாதிரி தான். ஏன்னா அது வந்து காசை பணத்துக்காக வாங்குறது மாதிரி அந்த ப்ரீடட் கேட்டோட டிஎன்ஏவே மனுஷன் கிரியேட் பண்ணது தான். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணதால் அந்த ப்ரீடட் கேட் வந்து மனுஷனுக்கு இயல்பு நடக்கும். பட் இந்த மாதிரி நாட்டு பூனை, மிக்சட் ப்ரீடு, இந்த வீட்டு பூனை எதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூட பிறந்த ஒரு பிறக்காத ஒரு ஹியூமன்ஸுக்கு சமம். பிகாஸ் இதுங்களுக்கு அன்பு, பாசம், நேசம், ஃபீலிங்ஸ் எல்லாம் உணர்வுமே இருக்கும். ஸோ அந்த காரணத்தாலேயே பார்த்திங்கன்னா இதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பானதுப்பா. நம்மக்கிட்ட சண்டை போடும், கோச்சுக்கும், அன்பு காட்டும், அன்கண்டிஷ்னலும். ஆனால் ஒன்று மட்டும், எதையுமே எதிர்பார்க்காத திசையும். ஸோ இந்த மாதிரி கிட்டன் நீங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட இருக்கிறது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். பிகாஸ் எனக்கு எங்கள் வீட்டில் 1 வாரம் தான் டைம் தந்திருக்காங்க. அதுக்குள்ளே நீ அடாப்ஷன் தரலனா இதை நான் இந்த 4 பூனையோட அம்மா பூனையும் சேர்த்து நாங்கள் காட்டில் இல்லைனா மீன் விற்கிற அந்த இடத்துல விட்டுருவோம். இதை எங்கள் வீட்டில் என்ன வளர்க்க முடியாது, காரணம்னா ஆல்ரெடி நிறைய கிட்டன்ஸ் இருக்குது. இதுங்களுக்கு உணவு பற்றாக்குறை, இட பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா நான் இருக்கிறது வாடகை வீடு, வெளியே போட முடியாது, அசிங்கம் பண்ணி வச்சிடும். சரி, ரூம்லேயே தான் நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். ஃபுட்டு ஒரு நாளுக்கு ஒரு 150 ரூபா 100 ரூபா தான் ஆகும். பட் இப்போ அது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு ஒரு விஷயந்தான். ஸோ இதுங்களுக்கு ஒரு அதோட பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தரணும்னு நினைக்கிறோம், புது வீடு. இப்போ என் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கிட்டன் இருக்கிறதால இதுங்களோட வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா வீணாக போயிடும், ஒரே விதமான சுழற்சியோட. இதை நீங்கள் இந்த கிட்டனை அடாப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா சென்னையில் இருக்கிற பல பகுதியில் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு புது வாழ்க்கை கிடச்ச மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பாசத்தை மட்டும் வேலை தந்து வாங்காதீங்கப்பா. ஏன்னா நீங்கள் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய அனிமல் சாதனை பண்ண விலங்குகள் எல்லாமே ஒரு மிக்சடு ப்ரீடு நாட்டு விலங்குகளாக தான் இருக்குமே, எதுவுமே ப்ரீடட் விலங்குகள் இருக்காது. அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அது சீமா சிந்திக்கிற செயல்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக நடப்பன மாதிரி. ஸோ அதுலேயும் இந்த நாட்டு பூனைகள் இதுங்களாம் போய் சின்மஷம் பண்ணிச்சுன்னா அதுங்களுக்கும் உணர்வு வரும். பட் நான் இந்த இது மேக் பண்ணதுக்கு என்கிட்ட இருக்கிற கிட்டன்ஸை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். இல்லைனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் வீட்டில் எனக்கே திறம விட்டுருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரோ இவ்வளோ பெரிய பயணம் எடுத்துக்க சொல்லுவீங்க. உண்மையில் நான் நினச்சேன்னா வெளிப்படையாக சொல்கிறேன், அனிமல்ஸுக்கு ஒன்றும் வேறு லெவலில் ப்ராப்ளம் பண்ணுவேன் என் வீட்டில், அது அவங்களுக்கே தெரியும். பட் அவங்களுக்கு வயசானவங்க, எனக்கு தெரியாமல் தான் பண்ணால் தான் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கேட் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தொலைஞ்சி போயிடுச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல போய் தேடினீங்கன்னா கிடைக்காது.
அது தவிர பெரிய வரை. ஏன்னா அது இங்கே சின்னதாக இருக்கிறதால எங்கே போகணும்னு நமக்கு தெரியாது. ஸோ என் வீட்டில் எனக்கு தெரியாமல் இதை விட்டுருவாங்க. ஸோ அதை நான் தடுக்கணும்னா எனக்கு உங்களோட உதவி எல்லாருமே தேவை. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பின்னாடி பாருங்கள், ஒரு குட்டி சத்தம், என்ன விளாட்டு விளாட்றான், ஏதோ என்னோடய வயரை பார்த்துட்டு விளாட்றான். ஐயோ சாமி, அங்கே ஒன்று என் தமிழ் சமாளி ஏறி உட்காந்துருக்கு, ஒன்று பக்கத்தில் பார்த்துக்கு, ஒன்று முன்னாடி பார்த்துட்டு இருக்கு. இதோட எனக்கு லைஃப்பில் ஒரு பெஸ்ட் மூமெண்ட் இருக்காது இந்த கிட்டன் சொல்லி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ ப்ளீஸ் கிட்டன் வேணும் நினைக்கிறேங்க, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ அதுவரை உங்களிடம் பெறுது உங்கள் ஃப்ரெண்ட்லி நேபர் அப்படின்னா ஜஸ்டிஸ். ஸோ ப்ளீஸ் சேவ் மை கிட்டன், நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாய். My name is Vinothjustice.